ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது துபாய் நகரை பற்றி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். துபாய் நகரத்தை பற்றியும் அங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்பதை சொல்கிறதாகவும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். துபாயினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிட்டியாக காணப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற ஐக்கிய அரபு ராஜ்ய நாட்டினுடைய நகரமாக இந்த துபாய் காணப்படுது. இது 1971 ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக காணப்படுது. துபாய் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இது 18th century சிமோல் ஃபிஷிங் வில்லேஜாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 21st century துபாய் டூரிசத்துக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் ஃபேமஸான ஒரு பிளேஸாக இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 3.5 million மக்கள் வாழ்கிறார்கள். இந்த துபாய்க்கு கிழக்கே அரேபியன் குடாநாடு காணப்படுது. துபாய் நகரத்தினை பொறுத்த வரைக்கும் உலகினுடைய மேஜர் குளோபல் டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக காணப்படுது. துபாயினுடைய மேஜர் எக்கனமியாக ட்ரேட், டூரிசம், அவியேஷன், ரியல் எஸ்டேட், ஃபினான்சியல் சர்வீஸ் போன்றன இருக்குது. இந்த துபாய் கடல் மட்டத்தில் இருந்து 16 meters உயரத்தில் காணப்படுகிறது. துபாயினை சுற்றி மணல் பாலைவனம் காணப்படுகிறது. துபாயில் இருக்கின்ற நீர்நிலை பகுதிகளில் கிட்டத்தட்ட 300 மீனினங்கள் வாழுது. இந்த துபாய் ஹொப்பன் டெசர்ட் கிளைமேட், அதாவது பாலைவன காலநிலையை கொண்டு காணப்படுகிறது. இங்கே 40 degrees Celsius வெப்பநிலையும் இருக்குது. துபாயினை பொறுத்த வரைக்கும் இதில் 1318 kilometers நீளமான கோஸ்டல் லைன் காணப்படுகிறது. துபாய் கிட்டத்தட்ட 35 square kilometers பரப்பளவை கொண்டு காணப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகினுடைய மிக முக்கியமான ஒரு நகரமான துபாய் தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.